ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குலேருந்து நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோட தொடர்ச்சியாக இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு சீரிஸை நம்ம கவர் பண்ண போகிறோம். அது எதை பற்றின சீரிஸ் அப்படின்னு நீங்கள் பிக்சரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது ஏன்ஷியன் காட்ஸ், அதாவது இஜிப்தியன் காட்ஸை பற்றியும் அவங்களோட வழிபாடுகள் எப்படி இருந்துச்சு, இஜிப்தியர்களோட நம்பிக்கையை பற்றி தான் இன்றைக்கான வீடியோ மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஃபுல்லாக வரப்போகிற சீரீஸ்லேயே இருக்க போது. ஸோ இந்த சீரீஸ் வந்து இந்த ஒரு வாரத்தில் கவர் பண்ண முடியுன்றதுல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன் அப்படின்னா, இதில் நிறைய எக்கச்சக்கமான கடவுள் இருக்காருங்க. அந்த மாதிரி நம்ம கிரேக்க மித்தாலஜி பாதிலேயே போயிட்டேன். அதில் அவ்வளோ இருக்குது, அவ்வளோவே நம்ம தெளிவாக படித்து கிழிச்சு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நாளாகிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப இதாகிடும். ஸோ அதனால நம்ம அதன் பட்டோம். ஆனால் ஈப்திய மித்தாலஜியை ஃபுல்லாக போட்டு முடிக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவை பற்றி அதை ஃபுல்லாக முடிக்க போகிறோமா இல்லையன்றது. ஸோ வாங்க வளவளன்னு பேச முடியுங்கிற வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இஜிப்தியன் மித்தாலஜியோட அந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கோம், அதாவது ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கோம். ஸோ அதனால நம்ம இந்த இஜிப்தியன் மித்தாலஜியில் முதன்மையான கடவுளாக நம்பப்படுற நம்ம ராலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். என்ன ராவா அப்படின்னு பேர் கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நான் இப்போ ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பண்ணுறேன் கூட தெரியல. ஏன்னா அவரோட பேர் அவரோட ரெண்டு எழுத்து தான் ஆரே. இஜிப்தியன் மக்களை பொறுத்தளவுக்கும், இஜிப்தியன் மித்தாலஜியை பொறுத்தளவுக்கும் ரா அப்படின்றவர் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த உலகங்களையும் இங்கே உருவாக்கியிருக்கிற அனைத்து கடவுள்களையும் இஜிப்திய கடவுள்களையும் இந்த யூனிவர்ஸையும் மனிதர்களையும் படைத்தவர் இவர் தாங்க. இவர் இது வரைக்கும் இருக்கிற எல்லா உருவான கடவுள்கள் எல்லாத்தையும் இஜிப்தியன் மித்தாலஜி படி, இஜிப்தியன் மித்தாலஜியில் தோன்றுற எல்லா கடவுளையும் படைத்தவர் இவர் தான். இவர் நிறைய மனித உருவங்கள் எடுத்திருக்காரு, நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காரு, நிறைய அதாவது எப்படி சொல்கிறது, மனித அவதாரங்கள் மட்டும் இல்லாமல் விலங்கு அவதாரங்கள் எடுத்திருக்காரு, ஃபால்கன் அவதாரம் எடுத்திருக்காரு, புலி சிங்கம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்திருக்காரு. இவர் எதை பற்றின கடவுள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரை வந்து சூரியனோட கடவுளாக வந்து வணங்குறாங்க எகிப்திய மக்களோடபடி. இவர் தான் ஒரு கப்பல் மூலமாக கடலுக்கடியில் இருக்கிற சூரியனை மேலே கொண்டு வராரு, அதே மாதிரி மறுபடியும் கீழே கொண்டு வராரு. இந்த மாதிரி மேலே கொண்டு வரப்போ இவரோட சக்தி எக்ஸ்ட்ரீம் லெவல், அதாவது ஆம்னி பர்சன்ட், ஆம்னி பொட்டன்ட். ஆம்னி பர்சன்ட்னா எங்கே இருக்கிறன்னு அர்த்தம், ஆம்னி பொட்டன்ட்னா அவ்வளோ பலசாலின்னு அர்த்தம். அப்புறம் ஒன் வித்தவுட் செகண்ட்னு சொல்கிறாங்க, இவருக்கு நேரங்காலமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நேரம் தவறாமல் சூரியனை மேலே கொண்டு வரதும் கீழே கொண்டு போகிறதும் மாறுவார். இவர் வந்து எல்லா கடவுளையும் படைச்சது மட்டும் இல்லாமல் நிறைய கடவுள்களோட ஃபியூஸும் ஆகுறாரு. ஃபியூஸ் ஆகிறது அப்படின்னா ஒரு கடவுள் இன்னொரு கடவுள் சேர்றது, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ரைம் வெர்ஷனாக இருப்பாங்க. அந்த மாதிரி அமுன் அப்படின்ற ஒரு கடவுளோட சேர்ந்து இவர் அமுன்ரா அப்படின்ற ஒரு ஃபார்மில் அந்த காலகட்டத்தில், அதாவது ஏர்லி கிங்டமில், அந்த கிங்டம் என்னன்றது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். இந்த இயர்லி கிங்டமில் முதன்மையான கடவுள், அது எல்லாரையும் விட சக்தி வாய்ந்த கடவுளாக இந்த அமுன்ரா அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். இந்த அமுன் அப்படின்னா யாரும் உங்களுக்கு சந்தேகம் வரும், நான் ஒரு சின்ன கிளாரிட்டி மட்டும் கொடுத்துக்கிறேன் அமுனை பற்றி. அமுன் அப்படின்றவர் தான் இந்த கோன்ஷு அப்படின்றப்பார், அதாவது இது நிலாவோட கடவுள். ஈப்திய மித்தாலஜி படி நிலாவோட கடவுளும் நைட் ஸ்கையோட கடவுளும் அவர் தான். வழி தெரியாதவங்களுக்கு வழிகாட்டுற கடவுளும் நம்ம கோன்ஷு தான். அவரோட அப்பா தான் அமுன். அமுனும் ராவும் இது ஒரு மெர்ஜாயி தான். அமுன்ரா அப்படின்ற ஒரு ஃபார்ம், அது வந்து காற்று. அமுன்ரா வந்து எதோட கடவுள் அப்படின்னா காற்று, சூரியன், அது இதுன்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குங்க. இவரோட பவருன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான், எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவல் தான். ஏன்னா இவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காருன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இவர் தானே எல்லாத்தையோட எக்ஸ்ட்ரீமாக இருப்பார். அது மாதிரி இவரோட பவர் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தான். இவர் மனித உருவாக இருக்கும் போது ஒரு கடவுள் வந்து இவரை அழிச்சிருவார், அதாவது கொன்றுவார். மனித உருவாக இருக்கும் போது அப்போ பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா, ஏன்னா மனித கெப்பாசிட்டி அளவுக்கு தான் அந்த அவதாரம் இருக்கும். ஸோ அதனால் இறந்துருவார். இறந்ததுக்கப்புறம் ஏழு கேட்ஸ் அவர் தாண்டறதுக்கு, அதாவது எகிப்திய மித்தாலஜி படி அனுபிஸ் ஆண்டுகிட்டு இருக்க அண்டர் வேர்ல்டில் ஏழு கேட்ஸ் இருக்குது. அந்த ஏழு கேட்ஸையும் தாண்டி உண்மையான மனது யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் மறுபிறப்பு கிடைக்கும் அப்படின்றது. அப்படி இருக்கிறப்ப நம்ம தலைவர் இந்த ரா இருக்கார் இல்லையா, ரா இறந்ததுக்கப்புறம் மனித உருவாக இருக்கும் போது இறந்ததுக்கப்புறம் அந்த ஏழு கேட்ஸையும் தாண்டறதுக்கு 21 நாள்லேருந்து 27 நாளுக்குள்ளே தான் ஏதோ சொன்னாங்க. அதுக்குள்ளே தான் இவருக்கு வந்து அந்த அதை கடந்து போய் மறுபடியும் பிறப்பெடுத்து இவ்வளோ பெரிய கடவுளாக வந்திருக்காரு. இவரோட தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கு மேலே சூரியன் இருக்கும், சூரியனை சுற்றிக்கிட்டு ஒரு பாம்பு இருக்கும். அந்த பாம்பு அப்படின்றதுக்கு கீழே ஃபால்கன் தலையோட நல்லா கட்டு மஸ்டாக இருக்கிறவர் தான் நம்ம ரா. ரான்றவர் வந்து எல்லா, அதாவது நிறைய கடவுள் கூட ஃபியூஸ் ஆயிருக்கார், அனுபிஸ் கூட ஃபியூஸ் ஆயிருக்காரு, அமுன் கூட ஃபியூஸ் ஆயிருக்காரு, இந்த மாதிரி நிறைய இது கூட ஃபியூஸ் ஆயிருக்காரு. இவரை பற்றின சூழ்ச்சி, இவருக்கு நான் எதிராக நடக்கிற சூழ்ச்சிகளுக்கு எதிராக இவர் நிறைய இது பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஒரு கட்ட, அதாவது ஈஜிப்தன் மித்தாலஜியில் ஒரு கட்டத்தில் இவரோட கண்ணை பிடிங்க பூமிக்கு அனுப்பிச்சிருப்பாரு. அப்படி பூமிக்கு அந்த கண்ணை பிடிங்க அனுப்பிச்சதுல அந்த கண்ணு இவருக்கு எதிராக சதி பண்ண எல்லாரையும் கொன்றுச்சு. அப்படி கொன்னதுக்கப்புறம் அதுவே ஒரு கடவுள், ஒரு பெண் கடவுள் உருவத்தில் அது தோன்றியிருக்கு. இப்போ நான் எல்லாரும் பேரையும் சொல்லிட முடியாது, ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவில் தான் பெரிய கண்டென்ட்டாக வந்துட்டு இருக்கின்றனால இப்போ நான் ரிவீல் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இது வந்து மாதிரி தான், அதாவது இவரை பற்றி பேசினா பேசிகிட்டே இருக்கலாங்க, அவ்வளோ இவரை பற்றி பேசினா பேசிகிட்டே இருக்கலாங்க. அந்த மாதிரி அவ்வளோ பவர்ஸ் அண்ட் அவ்வளோ இது இருக்கு அவரோட ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம். இவர் வந்து ரொம்ப ரெக்கர்டான ஆள் கிடையாது, எல்லாருடைய ஃப்ரெண்ட்லியான ஆள் தான். இவருக்கு எதிராக ஏதாவது பண்ணுறோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மாமனி செத்தடா
அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இவர் தான் முதன்மையான கடவுள், யூனிவர்ஸ் உருவாக்குனதே நம்ம ராதா அப்படின்றனால எவ்வளோவான செய்யலாம். இவருக்கு வந்து 10 மில்லியன் வயசான ஒரு போட் இருக்குது, அவரோட கப்பல், அந்த கப்பலில் வச்சு தான் அதாவது நம்ம சூரியனையே மேலே கொண்டு வருவாராம். சூரியனோட மொத்த சக்தி அந்த கப்பலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கப்பலில் இருக்கிற வரைக்கும் இவரை டிஃபீட்டே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அந்த கப்பலில் இருக்கும் போது இவருக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஏன்னா இவர் பிறந்ததுலேருந்து சொல்ல முடியாது, இவர் இந்த கடவுள் அப்படின்ற ஒரு ரேஞ்சை பூமி ஆண்டுட்டு இருக்க அந்த ரேஞ்சிலேருந்து அந்த படகு இவருக்கு இருந்திருக்கும். ஸோ அதனால் அதில் இருக்கிற வரைக்கும் இவர் யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்ற அந்த லெவலுக்கு தலைவர் பெரியாள். இசிஸ் இந்த மாதிரி எல்லா கடவுள்களுக்கும் ஆரிஜின் இவர் தான். இவரோட ஆரிஜினை தேடணும் அப்படின்னா இவருக்கு ஆரிஜினே கிடையாது. ஏன்னா இவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சிவன் மாதிரிங்க. சிவனுக்கு இப்போ ஆரிஜின் நம்ம சொல்லவே முடியாது இல்லையா, யார் எப்படி பிறந்தார் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த முதன்மை கடவுள், இஜிப்தியன் முதன்மை கடவுள் தான் ரா. சரி, இதுக்கப்புறம் வர வீடியோஸில் அடுத்தடுத்த கடவுள்களை பற்றி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றி பார்த்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பிள்ளைங்க தட்டி விடுங்க. ஸோ பாய் கை.